நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் ஆன்மீகம். நாம் அபாரமாக நம்புவோம், ஒவ்வொரு விஷயமும் நிச்சயம் ஒரு நாள் நடந்தேறும். ஆன்மீகமும் இதைத்தான் சொல்லுது. நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் இறைவன் தீர்த்து வைப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் பல ஸ்தலங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோடு வழிபட்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏதோ ஒரு அணுக்கள் மூலமாக வரமாகவும் பெற்றுக்கொள்கிறோம். அதை இறைவனே கொடுத்ததாகவும் நம்புகிறோம். இது நமக்கு ஏற்படும் உடல் பிணிக்கும் நோய்க்கும் பொருந்தும். மருத்துவர்கள் கூட எங்களால் ஆனதை செஞ்சிட்டோம், இனி இறைவனோட அருள்தான் அப்படின்னு பலரும் சொல்வதை கேட்டிருக்கோம். இப்போவும் பலரோட நம்பிக்கையை பொய்க்காம இந்த உலகுக்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருந்து இந்த மக்களுடைய உடல் பிணியை தீர்த்து நோயை தீர்த்து கொண்டிருக்கும் ஒரு ஸ்தலத்தை தான் இன்னைக்கு நாம் தரிசனம் பண்ண போகிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் தையல் நாயகி உடனுரை திரு வைத்தீஸ்வரன் கோயில். இங்கே இருக்க இறைவனோட பெயரே வைத்தீஸ்வரன். இப்படி மூலவரோட பெயர்லேயே ஊர் இருப்பது அரிதான ஒன்று தான். அம்பாளோட திருநாமம் தையல் நாயகி. தற்போது வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் திரு புல்லிருக்கு வேலூர் என்று தான் புராணங்கள்லையும் பதிகங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. புல் என்றால் பறவையான ஜடாயு. ரிக்வேதமும் வேலனான முருகப்பெருமானும் சூரியனும் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதால திரு புல்லிருக்கு வேலூர் என்று பெயர் உண்டானது. அது மட்டும் இல்லாமல் ஜடாயு வழிபட்டதால் ஜடாயபுரி, வேதம் வழிபட்டதால் வேதபுரி, கந்தன் வழிபட்டதால் கந்தபுரி, சூரியன் வழிபட்டதால் பருதிபுரி, செவ்வாய் வழிபட்டதால் அங்காரபுரி, அம்பாள் வழிபட்டதால் அம்பிகாபுரம், உயிர்களின் பிணி தீர்த்து வினை தீர்க்கும் ஸ்தலம் அப்படிங்கிறதால வினை தீர்த்தான் கோயில், இறைவன் இறைவியும் வைத்தியராகவே இருப்பதால் வைத்தீஸ்வரன் கோயில். இப்படி பல பெயர்கள் கொண்டு இருக்கும் சிறப்பான கோயில் இது. இந்த கோயில் ஏன் மருத்துவத்திற்கான கோயிலாக சொல்லப்பட்டு வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டது? சீதையை கவர்ந்து சென்ற ராவணனுடன் போரிட்டு வெட்டி வீழ்த்தப்பட்ட ஜடாயு இந்த தகவலை ராமனுக்கு சொல்லும் வரை நாம் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு தனது உயிரை நிறுத்தி வைத்து கொண்டதாலேயும், சூரபத்மனுடன் போர் புரிய தனது படைகளுடன் போருக்கு சென்ற முருகப்பெருமான் போர் புரிந்துவிட்டு போரில் காயம் ஏற்பட்டவர்களுக்கு இங்குள்ள அம்மனிடம் சிகிச்சை பெற்று குணமடைந்ததா தல வரலாறு. செங்குஷ்ட நோயால் அவதிப்பட்டு வந்த அங்காரகனான செவ்வாய் இந்த ஸ்தலத்தை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டான். இதன் காரணமாகவே நவகிரக கோயிலில் இது செவ்வாய்க்கான கோயிலாக சொல்லப்பட்டு தற்போதும் நவகிரக கோயில்களில் செவ்வாய்க்கான கோயிலாக இந்த கோயிலை நாம் வழிபடுறோம். அது மட்டுமின்றி வைத்தியத்திற்கான பெருமாளான தன்வந்திரி இந்த இறைவனை வழிபட்டு தான் வைத்தியத்திற்கான கடவுளாக உரு பெற்றார். பார்க்கடலில் இருந்து வந்த அமுத கலசத்தை கையில் வச்சுக்கிட்டு தன்வந்திரி இங்கு தனி சன்னதியில் இருப்பது ஒரு தனி சிறப்பு. இங்குள்ள அம்பாள் சன்னதியில் திருச்சாந்தூருண்டை அப்படின்னு மருந்து தரப்படுது. இதை மருந்து பொட்டலம் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த திருச்சாந்தூருண்டையை சித்தாமிர்த தீர்த்தத்தோட நீரையோடு குழைத்து உட்கொள்ள தீராத பிணியும் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. பலரும் இதை வாங்கி உட்கொண்டு குணமும் அடையிறாங்க. இந்த கோயிலில் 18 தீர்த்தம் இருப்பதாக சொல்லப்படுது. அதில் முக்கியமானது இந்த சித்தாமிர்த தீர்த்தம். கிருதாயுகத்தில் கோஷிர தீர்த்தம்னும், திரேதா யுகத்தில் இஷி தீர்த்தம் எனவும், துவாபர யுகத்திலையும் தற்போது உள்ள கலியுகத்திலையும் சித்தாமிர்த தீர்த்தமாக சொல்லப்பட்டு 4 யுகங்கள்லையும் இந்த தீர்த்தம் இங்கு உள்ளதாக நம்பப்படுது. இந்த தீர்த்த குளத்தில் தவளையும் பாம்பும் இருப்பதில்லை. இது முருகப்பெருமானுக்கு முக்கியமான கோயில். முருகப்பெருமான் வழிபட்ட கோயில் அப்படிங்கிறதால முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிற பெயரில் இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில் இவருக்கு சன்னதியோட சோமாஸ்கந்த அமைப்பில் இருக்கார். இந்த முருகப்பெருமானான முத்துக்குமார சுவாமி வழிபட்ட ஸ்படிகலிங்கம் கருவறையிலேயே ஒரு பேழையில் வைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு முத்துலிங்கம் அப்படின்னு பெயர். கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம். மற்ற நாட்களில் இந்த முத்துலிங்கத்திற்கு தான் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுது. இந்த முருகப்பெருமானை குமரகுருபரும்
திருப்புகழில் அருணகிரிநாதரும் பாடியிருக்காங்க. இது செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமைகளில் ஆட்டு வாகனத்தின் மீது அங்காரகன் உலா வராரு. செவ்வாய்க்கான இறைவன் முருகப்பெருமான். அதனாலேயே செவ்வாய்க்கிழமைகளில் இவருடைய வீதி உலாவும் முருகப்பெருமானும் நேருக்கு நேராக ஒரே நாளில் தரிசனம் செய்யலாம். எப்படி நான்கு யுகங்களுக்கும் இந்த தீர்த்தம் இருக்கோ, அதே போல் கிருத யுகத்தில் கதம்ப மரமாகவும், திரேதா யுகத்தில் வில்வ மரமாகவும், துவாபர யுகத்தில் மகிழ மரமாகவும் தற்போது வேம்பும் தலைவிருட்சமாக இருக்குது. அனைத்து விருட்சங்களும் மருத்துவ குணம் கொண்டது. இந்த ஊரோட பெயர்லேயே இது சூரியன் வழிபட்ட கோயிலாக இருக்கிறதால வருஷத்தில் புரட்டாசி மாதம் 19, 20, 21 மாசி மாதம் 19, 20, 21 சூரிய கதிர்கள் இறைவன் மீது படர்ந்து செல்வதை தற்போதும் காணலாம். திருஞான சம்பந்தர் அப்பர் மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர், குமரகுருபர், படிக்காசு தம்பிரான், அட்சயலிங்க தம்பிரான், சிதம்பர முனிவர், காலமேக புலவர்னு பலரும் பாடியிருக்காங்க. பல ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கும் பிரம்மாண்டமான கோபுரங்களையும் பல அற்புத சிற்பங்களையும் கொண்ட மண்டபங்களை கொண்டுள்ள இந்த கோயிலை சோழ மன்னர்களில் இருந்து விஜயநகர மன்னர்கள் வரைக்கும் பல மன்னர்கள் திருப்பணி செஞ்சிருக்காங்க. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த கோயில் சீர்காழியிலிருந்து மயிலாடுதுறை போகிற பாதையில் மெயின் பாதையிலேயே இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும். இந்த உலகத்திலேயே பலருடைய வேண்டுதல் நோயில்லாத, உடல் பிணி இல்லாத ஆரோக்கியமான உடல்தான். இப்படிப்பட்ட அற்புத வரம் தரும் தையல் நாயகி உடனுறை வைத்தீஸ்வரர் இருக்கும் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து நோயற்ற வாழ்வுடன் வாழ்க வளமுடன். மீண்டும் மற்றும் ஒரு அற்புத தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சந்திக்கிறேன். நன்றி.